விஜய் டிவியில் ஒளிபரப்பான காற்று கண்ண வேலி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க பிரியங்கா. இந்த சீரியல் மூலமாக தமிழ் ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்ச பிரியங்கா இன்னொரு பக்கம் தெலுங்கில் சில படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமில் இவங்க வெளியிடுற ஹாட் புகைப்படங்களுக்காகவே பலரும் தவம் கடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் பிரியங்கா இப்போ மறுபடியும் கன்னடத்தில் புதிய படம் ஒன்றில் கமிட் ஆகியிருக்காங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பகிர்ந்திருக்க பிரியங்கா தனக்கு வாய்ப்பளித்த குழுவினருக்கும் ஆதரவாக இருந்துட்டுருக்க இவங்களோட ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. சின்னத்திரை செய்தி வாசிப்பாளர், தொகுப்பாளர், நடிகை, பிக்பாஸ்னு பல திறமைகளை வெளிப்படுத்தி மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் அனிதா சம்பத். இவங்க தன்னோட தோழிகள் கூட சமீபத்தில் ரீயூனியன் மீட்டிங்கில் சந்திச்சிருக்காங்க. அப்போ பம்புசெட்டு குளியல், மண்சட்டி சமையல்னு பாலிய கால நினைவை மீட்டெடுத்திருக்க அனிதா சோசியல் மீடியாவிலையும் அதை பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தேனா அப்படின்றத இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. நான் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுத்து தந்த தோழிகளுக்கு நன்றின்னு நெகிழ்ச்சியோட பதிவிட்டிருக்காங்க. டிக்டாக் மூலமாக பிரபலமான கேப்ரிலா செல்லஸ் சினிமா சின்ன திரையின்னு பிஸியாக நடித்து இன்றைக்கி செலிப்ரிட்டி அந்தஸ்தோட வளம் வந்துட்டுருக்காங்க. சுந்தரி சீரியலில் நடிச்சிட்ருக்க இவங்க அப்பப்போ ஃபோட்டோ ஷூட்கள்லையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் கேப்ரிலா செல்லஸ் கிராமர் ரூட்டில் களமிறங்கி ஹாட்டான சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்களும் லைக்குகளை குவிச்சு ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பெங்களூரை சேர்ந்த நேஹா கவுடா தமிழில் கல்யாண பரிசு, பாவம் கணேசன் போன்ற சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. சந்தன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையை தத்தெடுக்க ஆசைப்படுறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நான் கர்ப்பமாக இருக்க மகிழ்ச்சியான செய்தியை அவங்களோட ரசிகர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதையடுத்து பெங்களூரில் வச்சு நேஹா கவுடாவுக்கு பிரம்மாண்டமாக வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இதில் ஸ்ருதி சண்முகம், ஸ்ரீதேவி அசோக் உள்ளிட்ட பல தமிழ் நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க. சின்னத்திரை நடிகையான நிகாரிகா வேலைக்காரன், ராஜாராணி 2, இதயத்தை திருடாதே போன்ற சீரியல்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்காங்க. இவங்க சின்னத்திரை இயக்குனரான ரஞ்சித்ன்றவரை காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தங்களுக்கு குழந்தை பிறக்க போகிற மகிழ்ச்சியான செய்தியை ரசிகர்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட இந்த ஜோடிக்கு இப்போ அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த இனிப்பான செய்தியை தன்னோட மகளோட பிஞ்சு பாதங்களின் புகைப்படத்தோட ரஞ்சித் பகிர்ந்திருக்காரு. இதையடுத்து ரஞ்சித் நிகாரிகா ஜோடிக்கு வாழ்த்துக்களும் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ரித்திகா தமிழ் செல்வி. குக் வித் கோமாளி உள்ளிட்ட சில நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டு பிரபலமானாங்க. திருமணத்துக்கு அப்புறமா நடிப்புக்கு குட் பை சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் கர்ப்பமாக இருக்க தமிழ் செல்விக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவி பிரபலங்கள் முக்காவாசி பேர் கலந்துக்கிட்டு ரித்திகாவுக்கு நலங்கு வச்சு வாழ்த்தியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க சரண்யா துராதி. செய்தி வாசிப்பாளராக இருந்து இப்போ சினிமா சீரியல்களில் நடிகையாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சமீபத்தில் வெளியிட்டிருக்க இன்ஸ்டாகிராம் பதிவில் மனைவிகள் கணவனுக்காக பண்ணுற வரலட்சுமி விரத பூஜையை பண்ணி கழுத்தில் தாலியோடு நிற்கிற ஃபோட்டோவை வெளியிட்டிருந்தாங்க. 2020வது வருஷத்துலேயே தன்னோட காதலர் ராகுலை அறிமுகம் பண்ணி வச்ச சரண்யா கடந்த மாதம் ராகுலோட பிறந்தநாள் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்டுனு பதிவிட்டிருந்தாங்க. இந்நிலையில் சரண்யா ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தகவல் இப்போ அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் மூலமாக உறுதியாகி இருக்குது.